அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருமலைக்கேசவன், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். வளரும் லக்ன பாவகம் எனும் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட மூலமாக சில ஜாதக பலன்கள் எடுத்துரைத்தோம். இப்பொழுது அவர்கள் மீண்டும் நம்மிடம் ஜாதகம் பார்க்க வந்தார். இந்த ஜாதகத்தை பற்றி ஒரு ஆய்வாக பார்ப்போம். ஜாதகர் பிறந்த தேதி 12/2/1994 வருடம் அதிகாலை 1:55 அளவில் பிறந்துள்ளார். அவருடைய ஜென்ம லக்னம் விருச்சக லக்னம். லக்னத்தில் விருச்சகத்தில் ராகுவும், மகரத்தில் சூரியன் செவ்வாயும், கும்பத்தில் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி பகவானும், ரிஷபத்தில் கேதுவும், துலாத்தில் குருவும் கிரக அமைப்புகள் அமைந்துள்ளன. இவர் 2 வருடங்களுக்கு முன்பாக ஜாதகம் பார்க்க வந்தார். தற்பொழுது ஜாதகர் வயது 27. 2 ஆண்டுக்கு முன்பு 25 வயதில் ஜாதகம் பார்க்க வந்தார். எனது மகனுக்கு திருமணம் பற்றிய விஷயத்தை கூறுங்கள் என்று கேட்டார். தங்கள் மகனின் திருமண விஷயத்தில் சிறிது பொறுமையாக இருங்கள். இப்பொழுது திருமணத்திற்குண்டான அமைப்பு இல்லை. கொஞ்சம் நிதானமாக திருமணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவோம் என்று கூறினோம். ஆனால் அவர்கள் நாம் கூறிய விஷயத்தை கேட்கவில்லை. எனது குடும்பத்தில் இப்பொழுது மகனுக்கு உடனே திருமணம் செய்ய வேண்டும் என்று மனைவி பிடிவாதம் பிடித்து மகனுக்கு திருமணத்தை செய்து வைத்தார். எனது பையனுக்கு இப்பயே திருமணம் செய்யுங்க அப்படின்னு கணவரிடம் பிரச்சனை செய்து திருமணத்தை செய்து வைத்தார். திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்து இப்பொழுது குழந்தை பிறந்துள்ளது. குழந்தை பிறந்தவுடன் பெண் வீட்டிலிருந்து மாப்பிள்ளையிடம் தகராறு செய்கிறார்கள். ஏனென்று ஆய்வு செய்து பார்க்க மீண்டும் நம்மிடம் ஜாதகம் பார்க்க வருகிறார். ஜாதகத்தை ஆய்வு செய்து நான் முன்னமே கூறியபடி ஏன் திருமணத்தை உடனே நடத்தினீர்கள் என்ற கேள்விக்கு எல்லாம் எனது மனைவியின் செயலால் நடந்தது. என்னால் குடும்பத்தில் பேச முடியவில்லை. இந்த விஷயத்தை நீங்கள் இப்பொழுது மனைவியை அழைத்து வந்திருக்கிறேன், அவரிடம் எடுத்துரைத்து இந்த பலன் என்னவென்று கூறுங்கள் என்று கேட்டார். ஏஎல்பி லக்னம், தற்பொழுதைய ஏஎல்பி லக்னம் கும்ப லக்னம். சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம் செல்கிறது. அவர் ஜாதகம் பார்க்க வந்த பொழுது ஏஎல்பி லக்னம் கும்ப லக்னம். 7ஆம் அதிபதி சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் மகரத்தில் அமர்ந்ததால் 7ஆம் இடத்திற்குண்டான பிரச்சனை நடைபெறும் என்று ஜாதகருக்கு அப்பொழுது கூறினோம். அத்துடன் அல்லாமல் ராகு பகவான் இயக்குவதால் இந்த லக்னத்தை ராகு கேது சம்பந்தப்பட்டால் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் நடைபெறும் என்று அப்பொழுது ஜாதகருக்கு கூறினோம். ஆனால் அவரவர் வினை பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்று உணர முடிகிறது. அதன்படி இப்பொழுது அவரது ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்ததில் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாகிய மனைவி மூலமான குடும்பத்திலிருந்து பிரச்சனை என்று பார்க்க அவர் லக்னத்திலிருந்து அதை ஆய்வு செய்து பார்த்தோம். லக்னத்திற்கு 7ஆம் இடத்தின் 4ஆம் அதிபதி, சிம்மத்திற்கு 4ஆம் இடமான விருச்சகம், செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 12 இருப்பதால் இந்த ஜாதகரின் மாமியார் மூலமாக குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்துகிறார். 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடன் மனைவி ஸ்தானத்தில் மனைவியினுடைய கிரக சூரியன் உடன் இந்த செவ்வாய் பகவான் இணைந்திருப்பது 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற 7ஆம் இடத்திலிருந்து 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாயாக இருப்பதால் இந்த பெண் தனது தாயார் பேச்சின் மூலமாக தனது தந்தை செயல் மூலமாக இந்த மாப்பிள்ளையை கொஞ்சம் உதாசீனப்படுத்துகிறார். இவர்கள் மனம் விரும்பி இந்த பெண்தான் வேண்டுமென்று மகன் கேட்டதால் திருமணம் செய்து வைத்தோம். ஆனால் எங்களுக்கு இதுவே இப்போ பிரச்சனையாக இருக்குன்னு ஜாதகம் பார்த்திருந்த அந்த ஜாதகருடைய தாயாரும் தகப்பனாரும் மனம் சங்கடப்பட்டு கூறினார்கள். இப்பொழுதைய கிரக சூழ்நிலை தங்களுக்கு சாதகமாக இல்லை, கொஞ்சம் நிதானம் காக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எடுத்துரைத்தோம். ஒரு குழந்தை பிறந்துள்ளதால் அமைதியாக இருங்கள். தற்சமயம் இந்த ஜாதகருக்கு ஒரு சில பரிகாரங்கள் எடுத்துரைத்து நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு சில அன்பான ஆலோசனைகளை கொடுத்தோம். சரி, நீங்கள் கூறியபடியே நாங்கள் செய்கிறோம் என்று சென்றார்கள். அவர்கள் அதற்கு முன்பாக நீங்கள் அப்பொழுதே கூறினீர்கள்,
இந்த திருமணம் இப்பொழுது செய்தால் பிரச்சனையில் முடியும் என்று கூறினீர்கள். அப்படியாக எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக உள்ளது, அதனால்தான் நான் மீண்டும் ஜாதகம் பார்க்க வந்தோம் என்று கூறினார். நீங்கள் கூறியபடியே நடந்தது என்று அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். சில சமயங்கள் கிரகங்கள் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதனுடைய வேலையை செய்து விடுவார்கள். கவனமாக பெரியோர்கள் சொல் பேச்சு கேட்டு குருவின் ஆசீர்வாதத்தோடு நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இஜோதிட முறையை எல்லோருக்கும் அளித்த குருஜிக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம்.